வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு. தற்போது உலகெங்கிலும் ஏற்பட்டுள்ள நோய் தொற்றுக்கு பொறுப்பேற்க வேண்டியது உலக சுகாதார அமைப்பு WHO அல்ல, சீனாதான் என்று கூறியுள்ளார் பிரிட்டிஷ் வெளியக உளவுத்துறையின் முன்னாள் தலைவர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நோய் தொற்று பற்றிய தெளிவான தகவல்களை உலக சுகாதார அமைப்பு WHO உலக நாடுகளுக்கு உரிய நேரத்தில் கொடுக்காத காரணத்தினாலேயே இப்போது நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு உலக சுகாதார அமைப்பு WHO பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். பிரிட்டிஷ் வழியக உளவுத்துறையின் 2009 முதல் 2014 ஆண்டு வரை தலைவராக இருந்த ஜோன் சோவர்ஸ் இப்படி ஒரு நோய் தொற்று ஏற்பட போகிறது என்பதையும் அது உலகெங்கும் பரவ வாய்ப்புள்ளது என்பதையும் சீனா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே நன்கு அறிந்திருந்தது. ஆனால் அந்த விவரங்களை வெளியிட்டு உலக நாடுகளை எச்சரிக்கை செய்யாமல் மறைத்துவிட்டது. தற்போது உலகெங்கிலும் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு சீனா தாமாகவே முன்வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இன்று முதல் ஜப்பானில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களிலும் மருத்துவ அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இம்மாதம் 6 கிழக்கு ஜப்பானின் கேண்டோ பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் மட்டுமே மருத்துவ அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போது ஜப்பானின் அனைத்து பகுதிகளிலும் நோய் தொற்று அதிகளவில் ஏற்பட தொடங்கியதால் நாடு முழுவதிலும் தேசிய அவசரகால சட்டத்தை அறிவித்தது ஜப்பானிய அரசு. ஆனால் ஜப்பானிய அரசின் அவசரகால சட்டம் அமெரிக்க இராணுவ தளங்களை கட்டுப்படுத்தாது. எனவே அமெரிக்க இராணுவம் தமது தளங்களில் மருத்துவ அவசரகால சட்டத்தை அறிவித்துள்ளது. ஜப்பானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் 50,000 அமெரிக்க இராணுவத்தினர் உள்ளார்கள். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் ஊரடங்கு உத்தரவினை தளர்த்துவது தற்போதைக்கு சாத்தியமில்லை, அதற்கு மிக மிக நீண்ட காலம் எடுக்கலாம், அந்த நீண்ட காலம் மாதக்கணக்கில் கூட எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அவர் செய்தியாளர்களும் அது பற்றி குறிப்பிட்ட போது, தற்போது ஏற்பட்டுள்ள நோய் தொற்றுக்கு முதலில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதன்பின் அந்த தடுப்பு மருந்து பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு போதிய அளவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து கனேடியர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அதுவரை ஊரடங்கு உத்தரவு தொடரும் என்றார். தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட சுமார் 1.5 கால அவகாசம் எடுக்கலாம் என்று ஒரு கணிப்பு உள்ளது. மருத்துவ விஷயத்தில் அதிக அக்கறை உள்ள நாடு கனடா. கனடாவில் வசிக்கும் அனைவருக்கும் மருத்துவ சேவைகள் இலவசம். ஊரடங்கு உத்தரவால் வருமானம் இழந்தவர்களுக்கு நிதியுதவி திட்டத்தினை கனடா அறிவித்து அதை செயற்படுத்தவும் தொடங்கிவிட்டது. இதுவரை கணினி மூலம் நிதியுதவிக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 5.5 மில்லியன். அவர்களில் 5 மில்லியன் பேருக்கு நிதியுதவி விண்ணப்பித்து 3வது நாளே அவரவர் சொந்த வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு WHOவுக்கு வழங்கும் நிதியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சீனா. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஷாவோ லிஜியான் உலக சுகாதார அமைப்பிற்கு அமெரிக்கா தமது கடமையை முற்றுமுழுதாக நிறைவேற்ற வேண்டும், தற்போது உலகே இக்கட்டான மருத்துவ அவசரகால நிலையில் உள்ளது, இப்படியான நிலையில் அமெரிக்கா பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். தற்போது முழு உலகையுமே பாதித்துள்ள நோய் தொற்றுக்கு காரணம் சீனா. அதை உலக சுகாதார அமைப்பு உரிய நேரத்தில் தெரிவிக்கவில்லை என்று கூறியே அமெரிக்க ஜனாதிபதி உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கும் நிதியை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பிற்கு நிதி வழங்கும் நாடுகளின் பட்டியலில் 22% நிதியை செலுத்தி முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது. 2வது இடத்தில் 12% நிதியை செலுத்தி சீனா உள்ளது.